ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் தோரன். வெல்கம் டு பப்ளூ வாக்ஸ். இப்போ நான் இன்னைக்கு என்ன டாபிக் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, குக் பண்ண போறேன். ஆக்சுவலா நான் குக் பண்ணல, எங்க அக்கா குக் பண்றா. பீட்சா செய்யறாளாம், பாப்போம் எப்படி செய்யறான்னு பாப்போமே. எதுக்கும் என்ன கடைசி ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் எவ்ரிவன், நான் தான் தருணோட சிஸ்டர், பப்ளுவோட சிஸ்டர். இப்போ வந்து பீஸா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஆக்சுவலி எனக்கு இதுல வந்து ஐடியா இல்ல, நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். நல்லா இருந்தா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப்ல வார்ம் வாட்டர் எடுக்கணும். வார்ம் வாட்டர் எடுத்துட்டு அதுல வந்து 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஈஸ்ட் வந்து 1.5 ஸ்பூன் வந்து ஈஸ்ட் போடணும். 1.5 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 1-5 மினிட்ஸ் ஆச்சும் ஆகும். ஸோ அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்படிலாம் வந்து மேலே வந்து நிற்கும். இப்போ இதை வந்து அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கப்பில் தனியாக மைதா மாவு வந்து 2.5 கப் போடணும். இந்த மாதிரி மெஷரிங் கப்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் விற்கிது, அது நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படியா, வாங்கிக்கலாம். இதில் வந்து 1 கப்பு சப்பாத்தி மாவு மாதிரி பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு இப்போ ஆக்டிவேட் ஆன ஈஸ்டை இதுக்குள்ள ஊத்திடுங்க. ஏன் வெஸ்ட் ஊத்தக்கூடாதா? இட்டு தான் ஊத்தணுமா? நீ ரொம்ப ஓவரா பாக்கிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா பாக்கிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டு இருக்கா. நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு இந்த பவுல்லையும் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இது மேலே வச்சுட்டு இதுலேயும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஈர துணியில் மூடி வச்சுருங்க. எவ்வளோ நேரம் மூடி வைக்கணும்? இது வந்து 1-1.5 ஹவர்ஸ் வரைக்கும் மூடி வைக்கணும். அது ஊறுற வரைக்கும் இப்போ நம்ம அதுக்கான மேலே போடுற அந்த இது வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது 3 கேப்சிகம் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை கட் பண்ணிக்கலாம். கேப்சிகம்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து வெங்காயம் கட் பண்ண போகிறோம். வெங்காயம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்லைஸ் நல்லா தின்னான ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயமும் கட் பண்ணி வச்சாச்சு. இனி இப்போ இவன் பன்னீர் கட் பண்ணுறானா எப்படி கட் பண்ணுறான்னு பார்க்கலாம். பன்னீர் அப்படிதான் இருக்கும். இல்ல அது ரெண்டா கட் பண்ணுவோம்.
ரெண்டா கட் பண்ணி அதையும் இன்னும் ரெண்டா கட் பண்ணிக்கோ. இங்க பாருங்க கட் பண்ணேன்னு சொன்னா குதறி வச்சிருக்கான். என்னங்க பண்றது? பாத்து நினைக்கிற பன்னீர் உனக்கு மட்டும்தான். ஓ, எங்க அம்மாக்கும் வேணுமா பன்னீர்? எங்க அம்மாக்கும் என் தம்பிக்கும் எங்க அப்பாக்கும் எனக்கும் பன்னீர் பிடிக்காது. ஏய், கட் கியூப் கியூபா கட் பண்ண சொன்னா பொடி பொடியா கட் பண்ணிட்டு இருக்கியடா. போது போது விடு, போது விடு. அது மிச்சம் எப்படி பர்ஃபெக்ட்டா கட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? எப்படி கோதரி வச்சிருக்கான் பாருங்க. அடங்க அப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இனி வந்து அது ஊர்னக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். பார்க்கலாம் பார்க்கலாம். எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட், குக்கருக்குள்ள உங்களுக்கு எந்த பிளேட் வந்து கரெக்டா வருதோ அந்த மாதிரி பிளேட் எடுத்து இப்படி இப்படி பண்ணிக்கணும். பாத்தீங்கன்னா பத்தல, இப்ப திருப்பி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். தெரியுது, நீ மூடு. இந்த மாதிரி இப்போ இப்படி பண்ணிட்டு எல்லா இடத்துலயும் ஹோல்ஸ் இப்படி ரேண்டமா. இப்போ எதுக்காக இந்த ஓட்ட போடுறோம்? இது வந்து அப்பதான் வேகும், ஏன்னா மொத்த மொத்தமா இருந்தா வேகாது. அதனால கேட்டுக்குங்க மக்களே. இப்போ கடையிலயே விக்குது பீஸா சாஸ்ன்னு சொல்லிட்டு. நீங்க பாத்தீங்கன்னா எந்த கடையில, சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி கடையில போனீங்கன்னா உங்களுக்கே கிடைக்கும் பீஸா சாஸ். அதுல அத வந்து மேல போட்டு லேயர் மாதிரி பண்ணிக்கோங்க. லேயர் மாதிரி பண்ணிட்டு சீஸ் இருக்கு. சீஸ் வந்து நான் நேத்தே பண்ணேன், நானே பண்ணேன். நீங்க வேணும்னாலும் வெளியில கடையில வாங்கிக்கலாம். இந்த மாதிரி சீஸ் இருக்கு, இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் வச்சு கிரேட் பண்ணிக்கோங்க. மலை சாரல் மாதிரி தூவணுமா? ஆமா, மலை சாரல் மாதிரி தூவணும். சீஸ் நிறைய பிடிக்குங்கிறவங்களுக்கு நிறைய போட்டுக்கோங்க, இல்ல லைட்டா தான் பிடிக்கும் அப்படின்னா லைட்டா போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுல வந்து
கொஞ்சம் ஆனியன்ஸ் இப்படி மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் கிரீன்ல ரெட்ல எல்லோல எல்லால கொஞ்சம் பண்ணி போட்டுங்க. டிராஃபிக் சிக்னல் லைட் மாதிரி பாத்தீங்கன்னா இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா நான் கட் பண்ணி வச்சிருந்தது வரப்போதே கட் பண்ண லட்சணத்தை பாத்தீங்களா? கியூப் மாதிரி கட் பண்ண சொன்னா என்ன பண்ணி வச்சிருக்காங்க? இந்த இது அவனதான் சாப்பிடணும். போட்டுட்டு மேலையும் இன்னும் கொஞ்சம் சீஸ வந்து துருவி எடுக்கணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சா? சாப்பிடலாம். அப்போ இல்ல, அப்படியே சாப்பிடலாம் சாப்பிடலாம், பட் ஆனா வேக வச்சு தான் சாப்பிடணும். அப்புறம் வைத்தால தான் வாங்க. இத வந்து நம்ம குக்கர்க்குள்ள வைக்கலாம். இது இப்போ நம்ம வந்து அவன்ல வைக்க போறது இல்ல, பிரஷர் குக்கர்ல வைக்க போறோம். அதுல வந்து ஒரு லேயர் உப்பு போட்டுக்கணும். அட பாவிகளா! சந்தோஷ் படத்துல வர மாதிரி. சாரி, ஏதோ ஒரு படத்துல வருமே சந்தோஷ். அந்த மாதிரி ஆக்கிர மாட்டியே. அந்த மாதிரி ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாப்போம். இப்போ இதுல வந்து இந்த உப்பு மேல படாத மாதிரி இப்படி ஒரு ஸ்டாண்ட வைக்கணும். இது மேல நம்ம இப்படி ஒரு பிளேட்ல வச்சு தான் வைக்க போறோம். சோ அது வைக்கிறதுக்கு முன்னாடி இத வந்து ஹை ஃப்ளேம்ல 15 மினிட்ஸ் வந்து இந்த பிரஷர் குக்கர் வைக்கணும். இதுல வந்து இது போட வேண்டாம், விசில் போட வேண்டாம், லிட் போட்டுக்கலாம். இதை இப்படி க்ளோஸ் பண்ணி 15 மினிட்ஸ் சூட் ஆகட்டும். அப்புறமா நம்ம பீட்சா வந்து செஞ்சு உள்ள வைக்கலாம். அடுப்புல வைக்கலாம், அதுக்குள்ள எப்படி வேக போய் வைக்கணும். இது மேல சீசனிங்ஸ் எல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் நீங்க கொஞ்சம் ஏதாவது தூவி விட்டுக்கலாம். அப்படியே குக்கர்ல 15 minutes later. குக்கர்ல இருந்து எடுத்துட்டோம். இப்போ ஐ திங்க் எல்லாம் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். ஓ மை காட், கவுந்திருச்சு கப்பல், கவுந்திருச்சு. எல்லாமே நல்லா வெந்திருக்கு பாருங்க. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணாமல் இருந்தீங்க ஷேர் பண்ணுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ப்ளூ பாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.